தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீது அவதூறு பரப்பிய கேரளாவைச் சேர்ந்த ஷர்மிளா என்பவருக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் பரபரப்பு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவதூறு பரப்பிய ஷர்மிளா என்பவருக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் பரபரப்பு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். திருநெல்வேலி காவல் ஆணையரிடம் கேரளாவைச் சேர்ந்த ஷர்மிளா என்பவர் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர் தன்னிடம் 11 கோடி ரூபாயில் வாங்கிய 11 கோடி ரூபாயில் 3 கோடி ரூபாய் மட்டுமே திருப்பி அளித்துவிட்டு மீதி பணத்தை தராமல் விரட்டுவதாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பான செய்தி ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் ஆகியவற்றில் வெளியானது. ஷர்மிளாவும் இது குறித்து பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் சம்பந்தமாக ஷர்மிளாவுக்கு எதிராக மான நஷ்டஈடு கேட்டு விஜயபாஸ்கர் சார்பில் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது விஜயபாஸ்கர் தரப்பில் நிதேஷ் நட்ராஜ் மற்றும் வைபவ் வெங்கடேஷ் அனிருத் ஸ்ரீராம் ஆகியோர் ஆஜராகி வாதிட்டனர். அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர் சமூகத்தில் பெரிய பொறுப்பில் இருந்தவர், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சிறப்பாக பணியாற்றியவர். அவர் மீது இது போன்ற தவறான அவதூறுகளை கூறக்கூடாது என்றும் அவரது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததற்காக 1 கோடி ரூபாயை மானம் செய்தாக ஷர்மிளா செலுத்த வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் சமூக வலைதளங்களிலிருந்து சி விஜயபாஸ்கர் குறித்து ஷர்மிளா பதிவிட்ட பதிவுகளை நீக்க வேண்டும் என்றும், ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தால் அவற்றையும் நீக்க வேண்டும் என்றும் நீதிபதி என் சதீஷ்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.